வெல்கம் டு மிஸ்டர் ஃபுட்டி ஷோ. நான் உங்கள் சர்வேஷ். மதுரைனாலே புரோட்டாவுக்கு தான் ஃபேமஸ். இது வந்து பன் புரோட்டா கடை. கரெக்டாக எங்கே இருக்குன்னா, நம்ம மதுரை கே கே நகர் ஆவின் பூத் சிக்னல்கிட்டே இருக்குது. கடை பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து புதுசு புதுசாக வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்ன ஐட்டம்ஸ் பண்ணுறாங்கன்னு வாங்க போய் பார்ப்போம். அவர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார். பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஆர்டர் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுவும் நியூ இயர் வேறு, ரொம்ப பிஸியாக இருக்கார். அண்ணே சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார். கிரேவின்னு சொன்னீங்களாண்ணே, என்ன கிரேவின்னு? அதாவது வந்து பெப்பர் சிக்கன் டைப்பில் செட் நாட் கிரேவி. எங்கள் ஓனர்மா தனியாக சிக்கன் ஸ்பெஷலாக ரெடி பண்ணுறாங்க. பண்போட்டை நம்ம மக்கள் நல்லா பண்ணிட்டோம். ஏதாவது மக்களுக்கு புதுசாக ஏதாவது பண்ணுன்னு சொல்லி கறிதோசை பண்ணாங்க. வாழையில் போட்ட ஐடியா பண்ணியிருக்காங்க. இதோட ரேட்டெல்லாம் எவ்வளோன்னு சொல்ல முடியுமாண்ணே? இன்னும் பெருசாக ஒன்றும் கிடையாது. ரெண்டு பொட்டை என்ன ரேட்டோ, ஒரு மட்டன் சிக்கன் ரேட்டோ, அதை கம்பேர் பண்ணி அந்த மசாலாக்குள்ள கிரேவிக்கு ஒரு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறேன். அவ்வளோதான். சிக்கன் வந்து 150 ரூபா, மட்டன் வந்து 200 ரூபா. பார்த்தீங்கன்னாவே நமக்கு வந்து கிரேவியோடு தராங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனால் வாழையில் வந்து வாழையில் கொடுக்குறதுனால வயசானவங்களும் சாப்பிட்லாம். சீரணம் வந்து சீரணிக்கக்கூடிய அளவில் நம்ம வந்து பொருட்டாக சிக்கக்கூடிய கீழே ஊற்றி நல்லா ஊற வச்சு அடுப்பில் வைக்கிறதுனால ஸ்டப் பண்ணி வாழையில் சாப்பிடலாம். அந்த இளநீர் ஃப்ளேவரு அந்த சூடாக சாப்பிடும்போது இங்கே வந்து நம்ம ரொம்ப அபரிதமான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வாழையோட அதான் நீங்கள் அப்படியே போடுறீங்க, அப்படியே எடுத்துடுறீங்க. பார்க்கவே ரொம்ப ஒரு இதுவாக இருந்துச்சு, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்க்குறேண்ணே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர்கிட்ட போய் பேச போகிறோம். மனுஷன் ரொம்ப பிஸியாக இருக்காப்புல, நமக்கு பேச டைம் கிடைக்குமா கிடைக்காதான்னு கூட தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம். சொல்லுங்கள் சார். வணக்கம். வணக்கம். எத்தனை வருஷமான இந்த ஹோட்டல்? இப்போ 30 வருஷமாக இருக்குது. பன் புரோட்டா வந்து ரொம்ப ஃபேமஸ். மெட்ராஸ்லேருந்து வரவங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சென்னையிலேருந்து வந்தாங்கன்னா பன் புரோட்டா சாப்பிடாம போக மாட்டாங்க. நேராக கோயிலுக்கு வந்துடும் மீனாட்சி அம்மன். அங்கேயிருந்து எனக்கு ஃபோன் அடிப்பாங்க, சார் இந்த கடை எங்கே இருக்குது, எந்த டைம் கிடைக்குங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் உடனே வழியை சொல்லி உடனே வர வச்சு அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து அனுப்புவோம். ரொம்ப சாப்பிட்டு சந்தோஷப்பட்டு போவாங்க. கிரேவி அந்த இதை டைப்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வாழையிலை மட்டன் புரோட்டா சிக்கன் புரோட்டா, அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இப்போ தான் ஒரு 2 மாதம் தான் ரெடி பண்ணேன். 1 மாதம் இருக்கேன் இப்போ வந்து போட்டு நெருக்கி. அது 1 மாதம் தான் பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. அது எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அதை மதுரைனாலே புரோட்டா தான் ஃபேமஸ். அதில் பன் புரோட்டான்னு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு? பன் புரோட்டான்ற 1 மாதத்தான் ரெடி பண்ணாங்க. 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே மாவு முட்டையெல்லாம் போட்டு வேக வச்சு அதை உருண்டை போட்டு நல்லா வீசி போடுவாங்க எண்ணெயில். அது நல்லா பன்னு மாதிரி புசு புசுன்னு வரும். அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும். நியூ இயர் வாழ்த்துக்கள்ண்ணே. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சாப்பிட்டு போயிருக்கேன். பாருங்க, பன் புரோட்டா ஒரு ஒரு பன் மாதிரியே ஒரு ஃபீலிங் நமக்கு வருது. உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பார்த்தீங்கன்னா உள்ள லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப அப்படியே வருது. சரி, நம்ம மதுரை ஸ்டைலே பிச்சு போட்டு சாப்பிட்றது தான். பிச்சு போட்டு சாப்பிடுவோம். ஆகா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ இதுவாக இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து சால்னா தான் இதில் மெயின் மேட்ரு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சால்னா. ஒரு ஒரு ஆள் வந்து 3 புரோட்டா சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாயிரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பெருசாகவும் குவான்டிட்டி வந்து சூப்பராக இருக்கு. காரம்லாம் கரெக்டாக இருக்கு. வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க உண்மையிலேயே.
சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து இங்கே ஃபேமஸ் என்னென்னா வந்து வாழையில் மட்டன் புரோட்டா, வாழையில் சிக்கன் புரோட்டா. அதையும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வந்துருச்சு அந்த ரெண்டுமே, சிக்கன் வாழையிலே புரோட்டா, மட்டன் வாழையில புரோட்டா வந்திருக்கு. எது சிக்கன் எது மட்டன்னே தெரில, ஓப்பன் பண்ணால் தான் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ணே இது எது சிக்கன் எது மட்டன்னு தெரிலையா, அவருக்கே குழம்பிருச்சான். சரி நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது பார்த்தாலே சிக்கன் பன் புரோட்டா தான் பார்த்தீங்களா, சிக்கன் பீசஸ்ஸு பா செம்மையாக இருக்குது. பீஸு அப்படியே மட்டன் குருமா வந்திருக்கு, அப்படியே ஊற்றிடுவோம். பார்த்தீங்கன்னா சிக்கனே அவ்வளோ அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. புரோட்டா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உண்மையிலேயே அவர் சொன்ன மாதிரி என்ன எதுவுமே இல்லைங்க, சூப்பராக இருக்குது. புரோட்டா மசாலா வந்து அவர் அந்த சீக்ரெட் மசாலா சொல்ல மாட்டேன்ட்டார். இந்த இதுக்கு வந்து ஒரு சீக்ரெட் மசாலா வந்து அவங்க வீட்டில் செய்கிறாங்களாம், அது என்னென்னு கேட்டோம், அது வந்து சீக்ரெட்டுப்பா சொல்ல மாட்டேன்பா அப்படின்ட்டார். அந்த மசாலா வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. அந்த பெப்பரும் கொஞ்சம் லைட்டாக இருக்குது, அந்த காரத்துக்கு வந்து கொஞ்சம் பெப்பர் போட்டிருக்காங்க போல், அந்த பெப்பர் டேஸ்ட்டும் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. மட்டன் கிரேவி பாருங்க, அப்படியே போட்டு அப்படியே பிசைஞ்சு அடித்தோம்னா அப்பா செம்மையாக இருக்குங்க. பன் புரோட்டா எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க. இது இப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க 2 மாதமாக. வாழை இலை வந்து சிக்கன் புரோட்டா, வாழை இலை மட்டன் புரோட்டா. பார்த்தீங்கனாலே ரொம்ப டெம்ப் பண்ணுதுங்க. சிக்கன் பீசஸும் நிறையா போட்டிருக்காங்க, கொடுக்குற காசுக்கு வந்து ஒர்த்தாக இருக்குது. பாருங்கள், ஆயில் எதுவுமே இல்லை, அந்த மசாலா வந்து அந்த மசாலா ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது. சிக்கன் வாழை இலை புரோட்டா வந்து 150 ரூபா, மட்டன் வாழை இலை புரோட்டா வந்து 200 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. நான்வெஜ் பிரியருக்கு வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்களும் மதுரை வந்தீங்கன்னா இந்த கடைக்கு வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது, மசாலாலாம் செம்மையாக இருக்குது. மட்டன் வாழை இலை புரோட்டா வாங்க ஓப்பன் பண்ணுவோம். அப்பா இப்படியும் 2 புரோட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் மட்டன் பீசஸ்ஸு சூப்பராக இருக்குது. எத்தனை பீஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். 1, 2 நிறையவே இருக்குங்க, 3, 4, 6, 7 பீஸ் இருக்குங்க. ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க மட்டன். நம்ம கேட்ட கிரேவி வந்துருச்சு, கிரேவியை ஊற்றி அடிப்போம். இது வந்து ரொம்ப கேரளா ஸ்டைல் நினைக்கிறேன். வாழை இலை வந்து டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், கேரளா ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. அந்த சீக்ரெட் மசாலா தாங்க இவங்க டேஸ்ட்டுக்கே காரணம். பாருங்கள் மட்டன் பாருங்கள், ரொம்ப எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். மட்டன் பீஸை வச்சு ட்ரை பண்ணுவோம். புரோட்டாவை புரோட்டாவை எடுத்து மட்டனோடு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது. இங்கே வந்து எத்தனை வருஷம் பண்ணி சாப்பிட்றீங்க? நாங்கள் 1 வருஷமாக சாப்பிட்டுருக்கோம், நல்லா இருக்குது, அதனால தான் திரும்ப வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு இந்த கடையில் வந்து ஃபேவரட்டான டிஷ்னா எதுனா? புரோட்டா தான், புரோட்டா தான் புரோட்டா எல்லாமே நல்லா இருக்கும். புரோட்டா இந்த பெப்பர் ஃப்ரை வாங்கியிருக்கோம், எல்லாமே நல்லா இருக்கும். இது வாழை இலை மட்டன் புரோட்டா, சிக்கன் புரோட்டா அதை சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? சாப்பிட்ருக்கோம், நல்லா இருக்கு. அண்ணா இது சிக்கனா மட்டனா? இது சிக்கன், சிக்கன் வாழையில. எப்படி இருக்கு டேஸ்ட்? பரவாயில்ல, டிஃப்ரெண்டாக இருக்கு. நல்லா சிக்கன் இதை போட்டு குழம்பு ஊற்றி சிக்கன் போட்டு மடித்து நல்லா கொடுத்துருக்காங்க, நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா கேரளா ஸ்டைலில் இருக்குது, கேரளாவில் எப்படி பண்ணுவாங்க அது மாதிரி. வாழையில அந்த அந்த ஃப்ளேவர்லாம் அப்படியே இறங்கி நல்லா இருக்கு. அண்ணா இங்கே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டிஷ்னா எதுண்ணே? எனக்கு வந்து சாதாரணமாக வந்து பன் புரோட்டா பிடிக்கும். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக அந்த இது வாழை இலை அப்படிங்கிறது இப்போ பார்த்தேன், அதை எப்படி இருக்குன்னு அதை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அதை என்னென்னு பாட்டெலாம் பார்த்தா உண்மையிலே இதை சாப்பிட்டோன்னு ரொம்ப டேஸ்ட். இதனால் இதுதான் பிடிச்சிருந்துச்சு, இது கூட இது இப்போ ரொம்ப நல்லா. நீங்கள் வந்து வாழை இலை தான் விரும்பி? ஆமாம், ஏன்னா வாழை வலையில வந்து எப்போவுமே எல்லோருமே விரும்பி சாப்பிட்றது. அதில் இதை வந்து இந்த இதோட சாப்பிட்டா இன்னும் சுவை அதிகமாக இருக்குது, சாப்பிட ரொம்ப நல்லா இனிமையாக இருக்குது. ரொம்ப நன்றிண்ணே.
இங்கே வந்து பன் பரோட்டா ஃபேமஸ்ண்ணே, டேஸ்ட்லாம் எப்படி இருக்குண்ணே சொல்லுவோண்ணே? நல்லா இருக்கு ரொம்ப நாள் ஏற்கனவே சாப்பிட்ருக்கோம், இப்போ வந்து சாப்பிட்ருக்கோம், அது நல்லா இருந்ததுனால இப்போ மறுபடியும் வந்து சாப்பிட்றோம். ஓகேண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. தம்பி சாப்பிட்டு முடிச்சிட்டாப்புல, எந்திரிக்க மனசு இல்லாமல் உட்காந்துருக்காப்புல. வாங்க தம்பிகிட்ட கேட்போம். தம்பி, உனக்கு பிடிச்சது எதிராக இந்த ஹோட்டலில்? சிக்கன் புரோட்டா. சிக்கன் புரோட்டாவா? வாழையில சிக்கன் புரோட்டாவா? இப்போ சாப்பிட்றது சிக்கன் புரோட்டா. எப்படி இருக்குடா டேஸ்ட்டு? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கா? வேற பன் புரோட்டா பிடிக்குமா? வேற என்ன பிடிக்கும்? குருமாலாம் எப்படி இருக்கு? குருமா ரெண்டுமே சூப்பராக இருக்கு. காரமாக இருக்கா இல்லை காரம் கம்மியாக இருக்கா? காரம் கம்மியாகவும் இருக்கு, வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கு. எத்தனை வாட்டரா சாப்பிடுவா? நானா அது வந்து 2 times 3 times வாரத்தில் 2 times 3 times. அப்பா அம்மா கூப்பிட்டு வந்துடுவாங்க உனையே. விருதுநகர்லேருந்து பன் புரோட்டா சாப்பிட்றதுக்காண்டி மதுரைக்கு வந்திருக்காங்க ஃபேமிலியோட. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, மதுரைக்கே பெருமை தான் இது. வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. சார், எத்தனை வருஷமாண்ணே வேலை பார்க்குறீங்க இந்த கடையில்? நான் 25 வருஷத்துக்கிட்ட வேலை ஆகிறேண்ணே இந்த கடையில். என் பேர் யாக்கூப்ண்ணே. நான் இங்கே 25 வருஷத்துக்கிட்ட வேலை பார்க்குறேன். பன் புரோட்டா, பன் புரோட்டாண்டு உருவாகி ஒரு 10 வருஷம் தான் ஆகுது. 10 வருஷத்துக்கிட்ட நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. புரோட்டாவில் என்னன்னா, சரி, பன் புரோட்டா, முட்டை புரோட்டா, பீச்சு புரோட்டா, வாழையில புரோட்டா, முட்டை ஸ்லோன் வீச்சு இந்த மாதிரி ஒரு 10-12 வெரைட்டி போடுறோம்ண்ணே. இப்போ புரோட்டாவுக்குன்ட்டு கேட்டுக்கண்ணே என்னென்ன போட்டு இது பண்ணுறோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, மாவில் முட்டை போடுவோம், சீனி போடுவோம், உப்பு, பால் இதெல்லாம் ஊற்றி நல்லா பிணைஞ்சிருவோம். ஃபஸ்ட்டு பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா பிணைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருவோம். திரும்ப ஊற வச்சுட்டு டால்டாவும் எண்ணெயும் போட்டு இந்த மாதிரி உருண்டை போட்டு திரும்ப அதை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருவோம். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் வீசுவோம். வீசி இது பண்ணி ஏர் பண்ணி பிடிச்சி வச்சோம்னா நல்லா பண்ணு மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லாவும் புசு புசுன்னு நல்லாவும் இருக்கும். ஆனால் சீனி எதுக்குன்னு போடுறீங்க அதை சொல்ல முடியுமாண்ணே? சீனி அதாவது ரொம்ப கம்மியாக தானே போடுவோம். இப்போ 100 கிலோமாவது போட்டிருக்கோம், இதுக்கு 1/2 கிலோ தான் சீனி போடுவோம். ஏன் போடுறோம்னா கலர் ஏறணும். அந்த கலர் கொஞ்சம் நல்லா பார்க்குற கலர் ஒரு லுக்கான ப்ரௌன் கலரில் கிடைக்கும், அது வச்சு சீனி போடுவோம்னு. வேறு பார்த்தீங்கனாலே தலகாணி மாதிரி அவ்வளோ இதுவாக பண்ணியிருக்கீங்க. ஆனால் பன்னு புரோட்டா அதுக்கு அதே பழைய புரோட்டா பண்ணுற மாதிரி பண்ணுவீங்களா இல்லை இதுக்குன்னு ஸ்பெஷலாக அந்த ஏதாவது பண்ணுவீங்களாண்ணே? அதான் சொன்னாலே பால், முட்டை, சீனி இதுக்கெல்லாம் போடுறோம்னா அதுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் ஏறும். நல்லா சாஃப்ட்னஸ் ஏறும். ஒரு பன்னு, ஆமாம், பன்னு மாதிரி பால், முட்டை, சீனி இதுக்கு போடுறது அது வச்சு நல்லா மெதுவாகவும் அந்த 4 மணி நேரம் சொன்னல டைம் ஊற வைக்கிறது, அது மாதிரி ஊறுச்சுன்னா மாவு நல்லாயிருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு மெதுவாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு புரோட்டா நீங்களே சாப்பிட்டீங்க தெரியும் உங்களுக்கு, நல்லா சாப்பிட்டா மெதுவாக இருக்கும். அண்ணே ஃபஸ்ட்டு பன் புரோட்டாலாம் போட்டிங்களாண்ணே இங்கே? இல்லைண்ணே, நான் போடலண்ணே. நான் வெளியூரில் சிங்கப்பூரில் வேலை பார்த்துக்கிட்டேண்ணே. அந்த நேரம் ராமர்ந்து ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி மக்கள் மத்தியெல்லாம் நல்லா ரீச் ஆகும், இந்த மாதிரி பால், முட்டை இதுக்கெல்லாம் போட்டு பிணைஞ்சு இந்த மாதிரி 4 மணி நேரம் ஊற வச்சு செஞ்சால் நல்லாயிருக்கும். அவங்க தானே ராமருங்கிறவங்க தான் ஐடியா கொடுத்துருக்காங்க, இது நான் சொன்னது இல்லைண்ணே. அதே மாதிரி வாழலை புரோட்டான்னு போடுறாங்கல்லண்ணே, அது மாறின்னு ஒருத்தர் அவர் அறிமுகப்படுத்தி விட்டாருண்ணே, அதுக்கும் நான் இல்லைண்ணே, அவங்க தான் அறிமுகப்படுத்தி விட்டாங்கண்ணே. அது வாழலை புரோட்டாவும் நல்லா போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி பன் புரோட்டாவும் அவர் ராமர் ஆரம்பிச்சு விட்டது நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி 10 இடத்துக்கு மேலே இதே பன் புரோட்டா, இப்போ மீனாட்சி பன் புரோட்டான்னு வச்சுருக்காங்க, மற்ற பேர்களை வச்சு பன் புரோட்டான்னு வச்சுக்கிறாங்க. அதை வச்சு நல்லா ரீச் ஆகிக்கிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் நல்லா போய்கிட்டு இருக்கு. புரோட்டா பன் புரோட்டான்னு ஆரம்பித்து அவர் ராமருக்கு தான் அந்த பெருமை சேரும். ராமருங்கிறவருக்கு வீசுவாங்க, வீசி சாயந்தரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பலூன் மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி ஏர் பிடிச்சி வச்சாங்கன்னா புரோட்டா நல்லாயிருக்கும். சும்மா அடித்து அடித்து சப்பட்டையாக சுற்றி சுற்றி வச்சாங்கன்னா அது புரோட்டா கல் மாதிரி இதாக தான் இருக்கும். அதானே, ஆனால் பிணைகிறதுல தானே இருக்கும் மாவு நல்லா பிணைஞ்சு இந்த பாலும் சேர்மானங்கள் ஜாமான்கள்லாம் சேர்த்து அந்த மாதிரி முறையாக கரெக்டாக இது பண்ணோம்னா நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு யார் வேணும்னா செய்யலாம், ஆனால் நல்லாயிருக்கும் புரோட்டா சாப்பிட்றதுக்கு இது பண்ணலாம். வணக்கம்ண்ணே. வணக்கம். என் பேர் வந்து மூர்த்தி. நான் அந்த கடையில் வந்து 1.5 வருஷம் வேலை பார்க்குறேன். நீங்கள்? என் பேர் பாண்டி. நான் அந்த கடைக்கு வந்து 4.5 வருஷமாக வேலை பார்த்துக்குறேன். நீங்கள் பார்க்கவே ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, எத்தனை வருஷமாக வேலை பார்க்குறேன்? என் பேர் கனிராஜா. நான் 2 வருஷமாக வேலை பார்க்குறேன். மாஸ்டர் பார்த்தாலே ரொம்ப ஜாலி டைப்பாக இருக்கார். வேலை விஷயத்தில் தப்பு பண்ணால் திட்டுவாரா? அவ்வளோக்கா திட்டலாம் பண்ண முடியாது. உங்களை நானும் வந்து 1.5 வருஷம் ஆச்சு, இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லலாம், தப்புனா சொல்லிடுவார் முன்னாடியே, இந்த மாதிரி பண்ணுறப்ப பிடிக்கல முன்னாடியே சொல்லுவார். அப்படி ஒன்றும் இல்லை, ஜாலி டைப். உங்களுக்குண்ணே ஏதாவது சொல்லுவாரா மாஸ்டர்னு? அப்படி ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம். அதாவது மாஸ்டருக்கு வந்து 45 வயசாச்சு, எங்களுக்கு வந்து நாங்கள்லாம் ஒரு எனக்கு வந்து 31 வயசு, இவங்களுக்கெல்லாம் 25-29 வயசு. நாங்கள் வந்து எங்கள் தோளுக்கு மேலே அவர் வளர்ந்தாலும் நாங்கள் ஒரு தோழனாக பார்ப்போம், இல்லைன்னா எங்கள் அப்பாவை நினச்சிக்கிடுவோம். அந்த மாதிரி ஜாலியான டைப்பாக விளாண்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு ஜாலியாக இருப்போம்.
எங்களுக்குள்ள எந்த மோட்டிவ் இருக்காது. நிறைவு இருந்தால் கமெண்ட் சொல்லுங்க, குறை இருந்தால் எங்கள்கிட்ட சொல்லுங்க.